ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஏர்னிங் அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணி அதில் சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் விளையாடுற திறமை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சூப்பராக அதில் கேம் விளையாடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேம்ஸ் தான். இதில் வந்து சின்ன சின்ன கலர் ப்ரெடிக்ஷன் கேம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின், இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணால் என்ன பெனிஃபிட்னா, இதே வந்து உங்களுக்கு சூப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலாம் வந்து சூப்பரான இன்கம்லாம் வர மாதிரிலாம் ஆப் இருக்குது. நீங்கள் வெறும் வீட்டிலேருந்தே வந்து டெய்லியும் வந்து 1000-1500 ஏன் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து சூப்பராக வந்து ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் பேரிட்டின்ற கேம் வந்து நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ரெட் கலர் இருக்கா, இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து 8 நம்பர் வந்துருக்கு, இதுக்கப்புறம் என்ன கலர் வரும் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கேமு. இப்போ வந்து நான் வந்து என்ன பெட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரீன் வரப்போது நான் பெட் பண்ண போகிறேன், சரிங்களா? க்ரீன் தான் வரப்போது. நான் உங்களுக்கு வந்து 10 ரூபா வந்து பெட் பண்ணுறேன். நீங்கள் 1ன்னு இருக்கான் செக் பண்ணிங்க, அப்படி 1 இல்லைனா -5 டச் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க, ஓகேவா? ஸோ வந்து நான் க்ரீன் வந்து டச் பண்ணிட்டேன், 10 ரூபா பெட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஓகே, நம்மளுக்கு வந்து க்ரீனும் வந்துடுச்சு. எப்படி வந்தது அப்படின்னா அது ஒரு ட்ரிக்கு, அந்த ட்ரிக்கு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து ஜெயிக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போது க்ரீன் வந்துடுச்சு, இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து ரெட்டு வரும், ஓகேங்களா? இப்போ ரெட்டு வரும், மறுபடியும் க்ரீன் வராது. ஸோ இப்போ நான் வந்து மறுபடியும் என்ன போகிறேன் பண்ணால் ரெட்டு மேலே 10 ரூபா பெட் பண்ண போகிறேன். இங்கே வந்து -1 இருக்கான்னு பார்த்துங்க, -5 வந்து க்ளிக் பண்ணுறேன், ஓகே கன்ஃபார்ம் க்ளிக் பண்ணிட்டேன். இப்போ ரெட்டு வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் வந்து என்ன ஏதோ ஒரு ட்ரிக் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன்றது, ஓகேங்களா? பாருங்கள், ரெட்டு சூப்பராக வந்து இதில் மணி ஏர்ன் பண்ணலாம். செம்ம ட்ரிக்கு இது. இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை யூஸ் பண்ணிங்கன்னா அது மூலமாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ஐடி நீங்கள் பாருங்கள், நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு ஐடி வரும், ஐடி தெரியுதுங்களா? இந்த ஐடி வந்து எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணினா போதும். வாட்ஸ்அப் எப்படி பண்ணுறது, நம்பர் இல்லையே அப்படின்னு கேட்பீங்க. நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அழகாக கொடுத்து வச்சிருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணலாம், இல்லை டெலகிராம் பண்ணலாம், எதுவும் நீங்கள் பண்ணலாம், சரிங்களா? பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி வந்து ப்ரோ நான் வந்து உங்கள் ஐடி வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் உங்களுக்கு இல்லை, நீங்கள் இந்த ஐடி நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கான்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ண பிறகு நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நான் 100 ரூபா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் போதும். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து கால் பண்ணி கேளுங்கள். ஃபுல் ட்ரிக் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேவா? இதில் வந்து இது மட்டும்தான் கேம் கிடையாது, உங்களுக்கு 2-3 கேம்ஸ் இதில் சூப்பராக வந்து இருக்குது கீழெலாம். நான் அதுக்கும் ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிவிடுவோம் அட்வான்ஸாக. நீங்கள் அதெல்லாம் வந்து ப்ளே பண்ணினா சூப்பராக இதில் ப்ளே பண்ணலாம். கலர் ப்ரெடிக்ஷனை விட சூப்பரான ட்ரிக்லாம் வந்து வேறு கேமில் இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சொல்லிட்டேன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிடும், ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால் நிறைய பேர் வந்து ப்ளே பண்ணுறதால ஃபீவின் கேம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா அந்த ட்ரிக்கை வந்து எல்லோரும் அவங்க பிரேக் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் யாரும் ஏன் பண்ண முடியாமல் போயிடும், சரிங்களா? ஸோ அந்த ட்ரிக் வந்து யாரெல்லாம் நம்ம ஒரு லிங்க் மூலம் ஜாயின் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ட்ரிக்கு. கொஞ்சம் பேர் மட்டும் ஏன் பண்ணாலே போதும். ஸோ வந்து அந்த கொஞ்சம் பேர் நீங்களாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த என்னோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எனக்கு உங்கள் ஐடியா வந்து எனக்கு வாட்ஸ்அப்லேயே இல்லை சொல்லுங்கள். பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதில் ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி பார்ப்போம். நீங்கள் ஜாயின் பண்ணோடனே நீங்கள் லைன் பண்ணணும், இப்படி தான் இருக்கும் ஆப்ஷன். இங்கே வெறும் 10 ரூபா இருக்கும், நீங்கள் அதை பே பண்ணுறதா ப்ளே பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் கிளிக் பண்ணிடுங்க, ஓகேவா? ரீசார்ஜ் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் போகிறீங்க அப்படின்னு கேட்கும். நீங்கள் 100 ரூபா போட்டுருந்தா 100 ரூபா போட்டுக்கலாம். 100 ரூபா கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் ரீசார்ஜ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே நீங்கள் கூகுள் பே பண்ணிக்கலாம், ஃபோன்பே பண்ணிக்கலாம்னு கேட்கும். நான் வந்து பேடிஎம் என்கிட்ட இருக்குது, அதனால் பேடிஎம் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே நீங்கள் வந்து கூகுள் பே ஃபோன்பே கிளிக் பண்ணுவீங்களா? எது கிளிக் பண்ணாலும் இங்கே வந்து கீழே காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். இதை அப்படியே ஹோல்டு அழுத்திட்டே இருந்தீங்கன்னா காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே வாங்க கீழே. உங்களுக்கும் கூகுள் பே ஃபோன்பே வந்தால் கூகுள் பே ஃபோன்பேயில் போகிற மாதிரி காட்டும் பட்டன் இருக்கும் கீழே, ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம பேடிஎம்ல வந்தாச்சு. பேடிஎம்ல வந்தோடனே இங்கே வந்து 2 UPI ஆப்ஸ் அப்படின்னு இருக்கா, அதேமாதிரி அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபோன்பேல இருந்தீங்கன்னா அங்கேயும் 2 UPI இருக்கும், சரிங்களா? கூகுள் பே வந்தால் அங்கேயும் 2 UPI சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா? ஸோ வந்து நீங்கள் யூபிஐ வந்தோடனே நீங்கள் காப்பி பண்ணதை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணோடனே இதுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் நம்ப சொல்லும், ஓகேங்களா? 1 செகண்ட், கீழே ரெக்கமெண்ட் பண்ணால் இதுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் அன் பண்ணணும். 1 செகண்ட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ பே பண்ணிட்டேன். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பே ஆகும். ஓகே, பே ஆகிடுச்சு. பே ஆனதும் என்ன பண்ணணும்னா நம்ம அப்படியே பேக் பண்ணுவோம். 1 செகண்ட், ஓகே, பே ஆனதும் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்லிப் வரும் பார்த்தீங்களா, நம்ம கூகுள் பேல வந்து பே பண்ணிட்டோம்னா டச் பண்ணோன்னே நம்மளுக்கு இந்த மாதிரி காட்டும்ல, ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே காட்டும், அது மாதிரி இந்த பேஜ் இருக்கும். ஸோ இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, எடுத்துகிட்டு ஆப்புக்குள்ளே போங்க. ஆப்புக்குள்ளே போனதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ண சொல்லணும். நீங்கள் அமௌண்ட் அமைச்சா அந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ண சொல்லும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா கேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ண சொல்லும், அதை வந்து அப்லோட் பண்ண சொல்லும். அதை டச் பண்ணினாவே போதும், உங்களுக்கு வந்து இந்த அப்லோடிங் ஆகிடும். அப்லோட் ஆன பிறகு கீழே வந்து செகண்ட்ஸ் ஓடும், ஒரு 10-15 செகண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆகிடும், உங்களோட வாலெட்டில் ஆட் ஆகிடும், சரிங்களா? நம்மகிட்ட எவ்வளோ வந்து 113 ரூபா இருந்துச்சா, ஸோ இது சேர்ந்ததுனா எவ்வளோ, ஒரு 223 ரூபா கிட்ட ஆட் ஆகிடும், சரிங்களா? ஓகே, ஆட் ஆகிடுச்சு. அப்படியே ஓகே கொடுத்துட்டு நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம 213 ரூபா நான் சொன்ன மாதிரி வந்துச்சா. ஓகே, இப்போ வந்து நான் ஆல்ரெடி கேம் ப்ளே பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி இப்போ வந்தது எல்லாமே சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு லைஃப் லாஸ்ட்டாக வந்து ஒரு கேம் பார்த்துருவோம். செகண்ட், ஸோ 213 ரூபா வந்து நம்மளோட ஐடியில் வந்து ஆட் ஆச்சு. இப்போ நான் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு சும்மா ஒரு செக்கு மட்டும் பண்ணலான்னு தான் பார்த்தேன். 30 ரூபா பெட் பண்ணேன், வைலெட் மேலே போட்டேன், 100 ரூபா ஜெயிச்சிட்டேன். லக்கு தான் நம்மளுக்கு. ஓகே,
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஏன்னா நான் சொல்லியிருந்தல வயலட் வந்து வந்தால் நம்ம வந்து ப்ளே பண்ணக்கூடாது ஆல்ரெடி சொன்னால் என்ன தெரியல, ஆனால் முன்னாடி வீடியோலாம் சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சர்க்கிள் கேம் வந்து விளையாட போகிறோம். இந்த சர்க்கிள் கேமில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வரப்போகுது அடுத்தது அப்படின்றது வந்து நான் சொல்ல போகிறேன். அடுத்தது வந்து மாடு வரப்போதா, யானை வரப்போதா, இல்லை எதுவோ டைகர் வரப்போதா, சரி லைன் வரப்போதா, ஓகேங்களா? ஸோ இப்போ வரப்போகிறது வந்து என்ன பார்த்திங்கன்னா யானை வரப்போகுது, ஓகேங்களா? யானை வரப்போகுது வந்துடுச்சு. எப்படி வந்துச்சு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து என்னோடய லிங்க்லாம் ஜாயின் பண்ணுங்களா அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக் இருக்குது. ஸோ நிறைய கேமுக்கான ட்ரிக் இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் சொல்ல முடியும். ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம், சரிங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான கால் வந்துச்சு. சரி ஓகே, நம்ம வந்து எல்லா ட்ரிக்கும் வந்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. வேறு என்ன டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.